விஸ்வமடு பகுதி பகுதி செல்ல வாரத்திற்கு முன்னதாக நான் அங்கே செல்கிறேன்.
வீடாக அந்த மாவீரர் இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய வாக்கை கேட்டிருக்கிறேன். அவர்களிடத்தை கேட்டேன், நீங்கள் இந்த மாவீரர் இருக்கும் பொழுது இங்கே வாழ்ந்தீர்களா? சொன்னார்கள், வாழ்ந்தோம். அடிக்கடி பார்த்து குண்டை போட்டார்கள். குண்டை போடுகின்ற பொழுது பக்கத்தில் இருந்த பகுதி பள்ளியிலிருந்து திருக்கோவம் என்று வாழ்ந்தோம். இப்பொழுது மீண்டும் இங்கே வாழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இறுதியாக ஒரு போகின்ற பொழுது இந்த மாவீரர் குழுவினுடைய கல்லறைகளை எல்லாம் என்ன செய்தார்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னால், அதை புல்டோசர் கொண்டு போய் தள்ளி விட்டார்கள். அதனுடைய பின்பக்கத்தில் இருந்தது. நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த பொழுது அந்த கல்லறைகளுடைய மேற்பக்க மூடிகளை எல்லாம் காணக்கூடியதாக இருந்தது. அந்த கல்லறையுடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பல கல்லறைகள் அங்கே இருந்தன. அந்த ஸ்லாப் என்று சொல்வோம், அது இருந்தன. அதை நாங்கள் வாசித்தோம். ஆனால் அதனுடைய மக்கள் அதனுடைய விஷயம் தெரியாமல், அதனுடைய பலம் தெரியாமல் அதை அழைத்து நொறுக்கி அதனுடைய கம்பிகள் எல்லாம் எடுத்து இறுதி வியாபாரி கொடுத்து விட்டார்கள் சொன்னார்கள். இது யார் இந்த இறுதி வியாபாரியை இங்கு கொண்டு வந்தது? நாங்கள் இங்கே உள்ளு கம்பிகளில் இருந்து இங்கே வந்த பொழுது எங்களுடைய வீடுகளிலே எல்லாமே நிறைவாக இருந்திருந்தது. ஏன் நாம் பொருந்தினோம்? தென்னிலங்கிலே இருந்தவர்கள் வந்து இதை விலை பேசினார். அவர்கள் விலை பேசாமல் இருந்திருந்தால் எங்களுடைய இரும்புகள் எங்களுடைய இரும்பு குவியலாக இப்பவும் நாங்கள் வைத்திருக்கலாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அப்பொழுது விலை 20-30 ரூபாய். இப்பொழுது என்ன விலை? இவ்வாறாக எங்களுடைய வாழ்வியலை, எங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாவற்றையுமே நலிவடை செய்தவர்கள் தான் எங்களுடைய இந்த சிங்கள அரசு. அதற்காக அவர்கள் இந்த மாகாண சபை உரை இப்பொழுது எங்களுக்கு ஒரு பரிசாக செலவில்லை. உலக நாடுகளிலே இருப்பவர்கள், பக்கத்திலே இருக்கிற இந்தியா நாடு, இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நெருக்கத்தை கொடுத்ததன் பயனாக இப்பொழுது இந்த தேர்தலை வைக்க அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். நவநீதம் நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர்கள் இங்கே வருகை தந்தார்கள். அவர்கள் வருகிறவர்களுடைய முக்கியமான நோக்கம் நாட்டினை பிளவை ஏற்படுத்துவதற்காக அல்ல, நாட்டினுடைய உயிரை கொடுத்தவர்களுக்கு ஒரு மீட்சியை கொடுப்பதற்காக. யார் யாருடைய உயிர்கள் எல்லாம் பறிபோனதோ அந்த உயிரை ஒரு கணக்கை கொடுப்பதற்காக. யாருடைய குழந்தைகளை நீங்கள் இழந்தீர்களோ அவருடைய பேர்களை பொறுத்து இவர் இப்பொழுது காணவில்லை, இவர் இறந்து விட்டார், இவர் பற்றி நீ இனிமே மறந்துவிடு என்று சொல்லுவதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய அறிக்கையை உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த அரசாங்கம் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுவது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்களும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த மாகாண சபையினூடாக எங்களை நீங்கள் அனுப்புவதன் மூலம் இறந்து போன குழந்தைகள் யார் யாரை நிரூபிக்கவும், யார் யாரை காணவில்லை என்பதை அரசாங்கத்திடமிருந்து பார்த்து கேட்கவும் எங்களுக்கு ஒரு சக்தி உருவாகும் என்பதை எங்களுக்கு திடமான நம்பிக்கை உண்டு. எனவே உங்களுடைய அருமையான வாக்குகளை தமிழரசு கட்சியிலே வேட்பாளராக இருக்கும் எங்களுக்கு தந்து இந்த மாகாண சபை ஊடாக எங்களுடைய இனம் கல்வி பெருகவும், எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் மீளவும் பெருகவும் நீங்கள் ஆதரவு வழங்குவதற்கு கேட்டு எனது உரையை கேட்டதற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.